ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து சூரை மீன், எங்கள் ஊரில் சூரன்னு சொல்லுவாங்க, டூனா ஃபிஷ். அந்த மீனில் தான் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, சூரை மீன் நேற்று இவங்க வாங்கிட்டு வந்தாங்க, அதை வந்து நான் க்ளீன் பண்ணி அதோட தலையையும் முள் அதெல்லாம் வந்து குழம்பு வச்சுட்டேன். பாக்கி துண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த துண்டு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சூரை மீனில் ஊறுகாய் தான் பண்ண போகிறேன். அந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வரணும். நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுங்களாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இது இந்த அளவு பாருங்கள், குட்டி குட்டியாக தான் எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம வந்து மசாலா எல்லாம் போடணும், அதுக்கு உள்ளே எல்லாம் நல்லா ஊறி சூப்பராக வரும். இது மாதிரி இதில் இனி மசாலா போடலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாதா மீன் ஃப்ரை பண்ண மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ஊறுகாய் செய்யணும். ஃபஸ்ட்டு இது மீன் ஃப்ரை பண்ணதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சைஸில் தேவைப்படும். அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு டீஸ்பூன் பெப்பர் பவுடர், ஒன் ஆர் உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் பவுடர் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கிட்டு உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வைக்க வேண்டியதுதான். மீன் நல்லா ஊறிட்டு இருக்கவே மூடி போட்டு வச்சுட வேண்டியதுதான். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை ஊற வச்சு வைக்கணும். ஊறிட்டு இருக்கவே 1 டீஸ்பூன் வெந்தயம், அடுத்தது 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து இதை வந்து பவுடர் பண்ணி எடுக்கணும். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இதே அளவுக்கு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணி பவுடர் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஏற்கனவே நல்ல மிளகு பவுடர் பண்ணது, அதை ஜார்லேயே போட்டேன். இந்த இது ஆறினதுக்கு அப்புறமா வெந்தயமும் கடுகும் அப்புறமா தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் வந்து நம்ம ஏற்கனவே மீன்லேயும் சேர்த்துக்கிறோம், அதனால் இதில் கொஞ்சமாக போட்டால் போதும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு டீஸ்பூன் பெப்பர், இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம். நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து இனி நம்ம வந்து பூண்டு இஞ்சி வந்து கட் பண்ணி எடுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி நான் எடுத்துருக்க மீனுக்கு அளவுக்கு இவ்வளோ பூண்டு எடுத்துக்கிறேன். அப்புறமா 2 பீஸு இஞ்சி எடுத்துக்கிறேன். இதை வந்து பொடி பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மீனை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு மீனை பறக்கி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் மீன் எல்லாத்தையும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்குறோம். எல்லா ஃபிஷ்ஷு பார்த்திங்களா நல்லா அழகாக ஊறி இருக்குது. இதை இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து இதை வந்து அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மீனை இதில் போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்ல முருகலாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எல்லா மீனையும் ஒரேடியாக போட்டுட்டேன். இதை வந்து நல்லா முருகலாக ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். மீன் ஓரளவுக்கு பொறிச்சு வருது. இன்னொரு இது போட்ட அளவுக்கு இன்னொரு 5 நிமிஷம் கூட நல்லா ஃப்ரை பண்ணோன்னா சரியாயிடும். இந்த நேரத்தில் வந்து கறிவேப்பிலை போட்டுக்கணும். போட்டு இது கூடவே நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா வேகட்டும். மீன் நல்லது போல பொறுங்கி வெங்கடாச்சி சூப்பராக. இஞ்சி வந்து இப்படி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கணும். அதே அளவுக்கு பூண்டும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கணும். பூண்டு வந்து இஞ்சி மாதிரி நல்லா பொடியாக அறிய வேண்டாம். அப்புறம் தேவையான அளவு கறிவேப்பிலை, அப்புறம் கடுகு, அப்புறம் நம்ம பொடி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடி,
இப்போ சீன் சட்டியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விற்றிக்கலாம். இது வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில் செய்தோன்னா தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எண்ணெய் விற்றிக்கணும். ஏன்னா ஊறு எப்போவுமே சொல்லுறது தான், ஊறுகாய்க்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தான் வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதை கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் கூடவே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளோ இஞ்சி கட் பண்ணி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு சரிசம அளவுக்கு வந்து பூண்டையே எடுத்துக்கணும். ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது அப்படியே பொரிஞ்சிக்கிட்டு வரவே ஒரு குட்டி காயம் அதே இது கூடவே போட்டுக்கலாம். போட்டு அதையும் ஃப்ரை பண்ணலாம். இந்த ஊறுகாய் வந்து ஒரு மாதம் வரைக்கும் வெளியே வச்சு யூஸ் பண்ணாலுமே கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 மாதம் வரைக்கும் யூஸ் ஆகும். இதில் வந்து நிறைய பேர் வந்து வினிகர் விடுவாங்க. வினிகர் சேர்த்திங்கன்னா 2-3 மாதம் வரைக்குமே கெட்டு போகாது. நான் வந்து வினிகருக்கு பதிலாக புளி தான் சேர்க்க போகிறேன். அதனால் இது வந்து 1 மாதம் வரைக்கும் வெளியே வச்சே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பூண்டு நல்லா சிவந்து வந்துருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இந்த பொடி பொடி வச்சுருக்கோம் எல்லா மசாலா அதை கொட்டிடலாம். மசாலாவை கொட்டிட்டு அந்த எண்ணெயிலே அதையும் வதக்க விடுங்க. தீஞ்சிடக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற புளி தண்ணி இருக்குல்ல, அதையும் அதை கூடவே விட்டு நல்லா கொதிக்க விடும். கெட்டியான புளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக நல்ல பக்குவத்துக்கு வரும். புளி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்றபடி புளி கலந்துக்கோங்க. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் அப்படி பிரிஞ்சு வருதில்ல, அந்த டைமில் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை சேர்க்க வேண்டியதான். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் உப்பு கலந்துக்கிட்டேன். நீங்கள் டேஸ்ட்டை பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த மீனை அதில் சேர்த்துக்க வேண்டியதான். மீன் எல்லாத்தையும் கொட்டியாச்சு. கொட்டிட்டு அதை அப்படியே வதக்கி விட வேண்டியதான். வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு அனுப்பி அப்படியே எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கி விடணும். இப்போ இதே மெத்தடில் நீங்கள் வந்து மட்டனில் செய்யலாம், சிக்கனில் செய்யலாம், ராலில் செய்யலாம், ப்ரான் இதிலெல்லாம் செய்யலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எப்படி டேஸ்டியாக அடிப்பொலியாக ரெடி ஆகிருக்கு. இந்த ஊறுகாய் வந்து நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வச்சுருக்கலாம். ஃபாரினுக்கெல்லாம் போகிறவங்க, வெளியூருக்கெல்லாம் போகிறவங்கன்னா இதை வந்து அப்படியே பேக்கெட் பண்ணி கொண்டு போகலாம். மீன் கிடைக்காதவங்க எல்லாம் இப்படி செய்து ஊர்லேருந்து கொண்டு போகலாம். என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.